अग्रे दीर्घतरो यमर्जुन तरुस्तस्य अग्रतो वर्धने सागोषं समुपैति तत्परिसरे देशे हे कलिन्दात्मजा तस्यास्ति रतमालकाननतले चक्रम घवम चारयन् गोपक्रीटति दर्शयिष्यति सके बंदा नमः व्याकतमः உயர்ந்த இருபத்தி மூன்றாவது சித்திரகேது என்ற ஒரு ராஜாவோட சரித்திரத்தை நாராயண பட்டத்திரி வர்ணிச்சுருக்கான் நமக்கு கவனத்தில் இருக்கும் புத்திரபாகியம் இல்லாத அந்த அரசனுக்கு அங்கிரசுன்ற மகரிஷி ஒரு யாகத்தை பண்ணி யாகத்தினுடைய அவிசால ஒரு குழந்தையை உண்டாக்க அந்த குழந்தையை அவனுடைய மற்ற மனைவிகளெல்லாம் பொறாமையினால விஷம் கொடுத்து இறக்க செய்ய அந்த ஒரு துக்கத்தினால ராஜ்யத்தை மறந்தான் புத்தி பேதனிச்சு போயிடுத்துவனுக்கு சதா சர்வ காலம் அந்த சித்திரக்கை தோன்ற உயர்ந்த அரசனானவன் அவன் அந்த குழந்தையினுடைய ஞாபகமாகவே தான் பித்து பிடித்தா போல இருந்தான் அப்ப அவனை சமாதானப்படுத்துவதற்காக நாரத மகரிஷி இவன் பரம பாகவதோத்தமனா சேனு தான் சஞ்சாரம் பணிந்தவர் இந்த அரசனுடைய ராஜ்யத்துக்கு வராருன்னு இருபத்தி மூன்றாவது தசகத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி துவங்க இருக்கார் அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் ஆச்சரியமான ஒரு திருக்கோயில் சென்னை மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அம்பத்தூர் ஓட்டி என்று அழைக்கக்கூடிய அந்த பஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூர் கிருஷ்ணர் கோயில் காசி விஸ்வநாதர் ஆலயம் அதாவது சிவா விஷ்ணு ஆலயமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பாகும் இதோ கோயிலின் வாயிலை நாம் அடைந்து விட்டோம் ஐந்து கலசங்கள் கொண்டும் மூன்று நிலைகள் கொண்டும் சிவனுடைய வைபவங்கள் ஒரு புறமாகவும் விஷ்ணுவனுடைய வைபவங்கள் ஒரு புறமாகவும் இந்த கோபுரத்தனுடைய கலசங்கள் காலிங்க நர்த்தன கண்ணனோடு நம்மை இங்கு வரவேற்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தரிசனம் கதவை திறந்து கொண்டு நம்மை உள்ளே வரவேற்க கண்ணன் கதவிலே ஒருபுறம் தசாவதாரமாகவும் மற்றொரு புறத்திலே சிவாவிஷ்ணு ஆலயமாக இருப்பதால் முருகனுடைய பெருமைகளை கூறுவதாகவும் அமைந்திருக்க இதோ பலிபீடத்தை நாம் கடைந்து ஆலயத்திற்குள்ளே நுழைந்து விட்டோம் இங்கே ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயராக கை கூப்பி கொண்டு நின்ற திருக்கோலத்திலே கண்களை அகல விரித்துக் கொண்டு நமக்கு சேவையை அளிக்கின்றார் கைகளை கூப்பிக்கொண்டு ராமநாமத்தை அவர் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தோடு கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம் பக்தர்களே நம்முடைய நலம் தரும் நாராயணியத்திலே நமக்கு எப்போதும் குருவாயிரப்பன் அந்தந்த தினத்திற்கேற்ப ஒரு பொருத்தத்தை கொண்டு அமைத்து விடுவான் குருவாயுவரோட கஷேத்த பிரதிஷ்டையே நமக்கு சரித்திரம் கவனத்திலே இருக்கும் குருவாயிரப்பனுடைய விக்கிரகத்தை குருவும் வாயுவும் பாரத தேசத்திலே எங்கே பிரதிஷ்டை செய்யலாம் என்று அவர்கள் தேடிய போது இந்த கேரள கஷேத்திரத்திலே குருவாயூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய மம்மியூரில் கோயில் கொண்டிருக்கும் பார்வதியும் பரமேஸ்வரனும் குருவையும் வாயுவையும் அழைத்து இந்த குழந்தை உன்னி கிருஷ்ணனானவன் எங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு அவர்கள் கை காட்டிய இடத்திலே இங்கு குருவாயூரானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அதே போன்று இந்த திருக்கோயிலேயும் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதனும் காசி விசாலாக்ஷியும் இந்த குழந்தை சென்னையிலே எங்களுக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ என்றோ தெரியவில்லை இங்கு குருவாயூர் கண்ணனோடு நமக்கு இதோ வலம் வர ஆரம்பிக்கும் போது தும்பிக்கையாழ்வாரான விநாயகரும் உயர்ந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை பண்டிகை கொண்டாடக்கூடிய நேரத்திலே அதற்கு சண்முக பெருமானும் இங்கு திவ்ய ஆரத்தியோடு நமக்கு காட்சியை அளிக்க சோமவாரம் திருவண்ணாமலை தீபம் சேர்ந்த நாளாக இன்று அமைய பெற்றிருப்பதால் நாராயணியத்தில் குருவாயிரப்பனும் காசி விஸ்வநாதரோடு சிவாவிஷ்ணு ஆலயமாக இங்கு நமக்கு சோம இதோ காட்சியை அளிக்கின்றான் திவ்ய ஆரத்தியோடு நாம் காசி விஸ்வநாதருடைய தரிசனத்தையும் விசாலாட்சி சந்தன காப்போடு தனி சன்னதியாக நமக்கு சேவை அளிக்கக்கூடிய நாராயணியத்தின் பொருத்தம் இன்று நமக்கு அமைந்திருப்பது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியமாகும் கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம் இங்கு அழகாத ஒரு மேறு விமானமும் அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த திருக்கோயிலே இதோ விஷ்ணு துர்க்கையினுடைய ஒரு ஆச்சரியமான தனி சன்னதியின் தரிசனம் அவள் கண்ணனான குருவாயிரப்பனோடு இங்கு இருப்பதற்கு காரணம் மதுராபுரியிலே கண்ணன் பிறந்த அன்றே நான் நந்தகோகுலத்திலே பிறந்தவள் வசுதேவர் கண்ணனை இங்கு விட்டுவிட்டு கணக்கு காட்டுவதற்காக என்னை மதுராபுரிக்கு எடுத்து சென்றார் என்று சொல்வது போல சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு அபயோடு கோயிலில் ஸ்லோகத்தை பட்டத்தில் ஆரம்பிக்கக்கூடியவர்

நாரதர் அவனுடைய நிலைமைய புரிஞ்சுண்டு அவனுக்கு உபதேசம் பண்ணுவதற்காக இங்க கீழே இறங்கி வந்தார் இவனுடைய ஒரு ராஜ்யத்துக்கு மகாராஜாவை உட்கார வச்சு அப்பா ஆத்மா வேற சரீரம் வேற பந்தம்ன்றது ஓரளவுக்கு தான் இருக்கணும் பயிர்கள்லாம் இந்த பூமியில தான் விளையிறது அதுல விளையப்பட்ட தானியங்கள்லாம் உலகத்துல பல பாகங்களுக்கு போய் சேர்றது என்னைக்காவது பூமாதேவியானவள் நம்முடைய குழந்தைகளாக வளர்ந்த பயிர்கள் எல்லாம் மத்தவர்த்தனுக்கு உணவா போறது பார்த்திருக்காளா தானியம் வளரப்பட்ட உடனே அது உண்ணப்பட்டாலும் அந்த பூமி தனக்கு அழிவை ஏற்படுத்திக்கிறது இல்ல அதை பத்தி கவலைப்படுறதில்ல அது போல நீயும் ஒரு ஆத்மஞ்சானத்தோட இருக்கணும் அங்கீரசு உனக்கு ஆத்மஞ்சானத்தை உபதேசம் பண்ண வந்த சமயத்துல நீ புத்திரபாகியத்தை கேட்ட குழந்தைய நினைச்சு நீ கவலைப்படாத ஒவ்வொரு ஜென்மத்திலயும் ஒரு ஆத்மாவானது ஒவ்வொரு பிறவிய எடுக்கிறது அந்த நாரதர் தன்னுடைய தபோ சக்தியினால ராஜா கிட்ட பேச வச்சார அந்த கேட்டவனே அப்ப அந்த ஆத்மா சொல்லித்தான் என்னோட ஜென்மம் இதோட முடிஞ்சு போயாச்சு என்ன நினைச்சுட்டு நீ எங்காத நானும் மந்திரத்தை உபதேசம் என்றார் அவர் நல்லகதியை அடைவதற்காக அந்த ஒரு வைபவத்தை இருபத்தி மூன்றாம் தசகத்தின் ஆறாவது ஸ்லோகத்தில இதோ பட்டத்ரி துவங்கிட்டார் சோஸ்ர சமந்திரி நாரதோ தோஷா சேஷபுஷோ நனு தே தப வித் திபதி தம் சகி சப்தராத்ரே தவிர குள் டமதி அன்வ கலக்கத்தோட இருந்த நாரதருக்கு சித்திரகையோ அவன் கலக்கம் விடுபடுறதுக்காக அந்த குழந்தைய பேச வச்சார் ஆத்மக்யானம் வந்திருத்து நல்ல கதையை அடையறதுக்கு எனக்கு வழிய சொல்லுங்க அப்ப எந்த ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் நின்றால் மறவடியாம்னு குருவாயிரப்பா உனக்கு படுக்கையாகவும் உனக்கு திருவடியனுடைய பாதுகையாகவும் உனக்கு ஆதிசேஷனாகிய குடையாகவும் நீ அமரக்கூடிய ஆசனமாகவும் இருக்கானோ அந்த ஆதிசேஷனுடைய ஒரு உத்தமமான மந்திரத்தை இவனுக்கு உபதேசம் பண்ணி ஏ சித்திர கேத்து நான் நாரதர் சொல்றதை கேட்டுக்கோ ஏழு நாட்கள் பக்தியோட இந்த மந்திரத்தை நீ உச்சாரணம் பண்ணால் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் பகவான் மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆதிசேஷனே ஆயிரம் தலைகளோட வந்து உனக்கு ஒரு திவ்ய தரிசனத்தை அளிப்பார்னு நாரதர் உபதேசம் பண்ணாராம் உயர்ந்த சோஸ்திரம் அது இந்த தசகத்துல என்ன பெருமைன்னா நாராயண கவச்சம் இப்பதான் வந்தது உடனே ஆதிசேஷனுடைய உயர்ந்த ஒரு சோஸ்திரத்தை அவர் உபதேசம் பண்றார் நாராயண பட்டத்திரி சுருக்கமா சொன்னார் பாகவதம் விரிவா சொல்லித்து எந்த ஒரு சோஸ்திரத்தை அவர் உபதேசம் பண்ணார்னா ஓம் நமஸ்து பகவத்தே வாசு தேவாய தீமகி பிரத்யும் நாய அனிருத்தாயிருஷனாய சே எவன் வாசுதேவனோ எவன் பிரத்யும்ன ரூபத்தோட இருக்கானோ சங்கரிஷ்ணன் பாம்பு உருவோட பூமி முழுவதையும் தாங்கிறானோ அப்படிப்பட்ட ஆதிசேஷனுக்கு நமஸ்காரம் ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகாவிபூதிபதையே சகல சாத்வத பரிவிரநிகர கரகமல குட்மலோப லாலித சரணார விந்த யுகல பரமேஷ்டின் நமஸ்தே இதுதான் இந்த மூல மந்திரமாக இவர் நாரதர் அந்த சித்திரகேதுவுக்கு உபதேசம் பண்ணி ஏழு நாட்கள் அதை ஜபிச்சேன்னு சொன்ன ஒரு உயர்ந்த நிலையை அடைவேன்னு உபதேசம் பண்ணாராம் அதத்தான் செவ்வச்சூடுவார் தமிழ சொன்னார்ன்னு அருள் பெருதி என்ன அந்த நங்கிறவரோடு அருள் தொடை வல்லோன் பைந்துழாய் பரமன் கீர்த்தி தான் நன்றோ அவனும் நாரதர் அப்படி கிளம்பின உடனே பக்தி உட்காந்து சித்திர ஏழு நாட்கள் இந்த ஒரு ஜபத்தை பண்ணானா அப்ப அந்த ஏழாவது நாள் என்ன ஆச்சுன்னா வித்யாதராதிபதி அன்ப பஜத் பவந்த குருவாயிரப்பா வெறும் தீர்த்தந்தான் அந்த ஜலத்தை தவிர ஏழு நாள் அவன் வேற எதையும் சாப்பிடவும் இல்ல வேற சிந்தனையும் இல்ல நாரதர் சொல்லிக் கொடுத்த சோஸ்திரம் ஒரு தடவை அவர் சொல்லி கொடுத்த மூல மந்திரம் ஒரு தடவை முழுக்க முழுக்க ஆதிசேஷனை கண்ண மூணுண்டு அவன் ஒன்னுரா மாதிரியும் ஆதிசேஷன் பூமி முழுவதையும் ரட்சிச்சுருக்கா மாறியும் அவனுடைய தியானத்தோட அவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல லத்ராப்யா கொன்பத் பவந்தமாம் என்ன ஆச்சரியம் ஏழு நாள் முடிஞ்சது எட்டாவது நாள் கார்த்தால குருவாயிரப்பா அந்த சித்திரையா ஸ்நானம் பண்ணிட்டு ஒரே ஒரு வாய் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தை ஜபிப்பதற்காக துவங்க ஆரம்பிச்சான் அப்பையே சித்திரக்கயத்தோன்னு ஒரு குரல் கேட்டது பார்த்தா ஆதிசேஷன் உயர்ந்த தரிசனத்தை அவனுக்கு அழிக்க ஆரம்பிச்சானாமேன்னு இருபத்தி மூன்றாவது தசகத்தினுடைய ஆறாவது ஸ்லோகத்தை முடிக்கிறார் அதனுடைய தமிழ் பாசுரம் சேடனுடை வடிவாகி நில் தன்னை நாரதல் துணையை கொண்டு கேடில்லா சித்திரகேது அன்னவனும் பல காலம் வணங்கி கொண்டு தேடறிய பரமபதம் தனி பெற்றே உயிந்தா நன்றோ நாடுகின்றோ நல்குகின்ற குருவாயூர் நாதா போற்றி போற்றி அப்படின்னு வர்ணிச்சு இருபத்தி மூன்றாவது சகத்தினுடைய ஏழாவது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார் எவ்வாறு தொடங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை அம்பத்தூரில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூரப்பன் மூர்த்தியை உயர்ந்த நாராயணிய தினமான நாளைய தினத்திலே அவருடைய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம் அடுத்த பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா